அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள் நாங்கள் தற்போது கோவிட் பத்தொன்பது விடுமுறையில் வீடுகளில் இருக்கின்றோம் இக்கால பகுதியில் நீங்களும் நானும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் நீங்கள் வெளியே செல்வதாயின் எல்லோரும் கட்டாயம் முக கவசம் அணிந்து செல்ல வேண்டும் நீங்கள் வெளியே செல்ல வேண்டுமாயின் எல்லோரும் கட்டாயம் முக அணிந்து செல்ல வேண்டும் கைகளை சவர்க்காரமிட்டு அடிக்கடி கழுவ வேண்டும் கைகளை சவர்க்காரமிட்டு அடிக்கடி கழுவ வேண்டும் இருவருக்கு இடையில் ரெண்டு மீட்டர் இடைவெளியை பேணி நடந்து கொள்ள வேண்டும் இருவருக்கு இடையில் ரெண்டு மீட்டர் இடைவெளியை பேணி நடந்து கொள்ள வேண்டும் சரியோ இனி நாங்கள் பாடத்துக்கு வருவோம் நாம் இன்று படிக்க போவது தரம் ரெண்டு தமிழ் பாடம் சுயசரிதை தரம் ரெண்டு தமிழ் பாடம் சுயசரிதை சரி சுயசரிதி என்றால் என்னன்னு நாங்க முதல்ல பார்ப்போம் சுயசரிதி என்று சொன்னால் எங்களை பற்றி நாங்களே மற்றவருக்கு கூறுவது எங்களை பற்றி நாங்கள் மற்றவருக்கு கூறுவது என்ன நீங்கள் உங்களை பற்றி நீங்க சொல்லுவது இப்படி ஒரு பறவை தன்னை பற்றி தான் சொல்லலாம் விலங்குகள் தங்களை பற்றி தாங்கள் மற்றவர்களுக்கு சொல்லலாம் பழங்கள் தங்களை பற்றி தாங்கள் கூறுவது ஒரு புத்தகம் உங்களோட பாட நூல் தன்னை பற்றி தான் கூறுவது சுயசரிதி என்று சொல்லுவான் தங்களை பற்றி தாங்கள் கூறுவது சரி முதல்ல நாங்கள் எங்களை பற்றி நாங்கள் கூறுவோம் எங்களை பற்றி நாங்கள் நாங்கள் சொல்லுவோம் சரி அப்போ நீங்க சொல்லுங்க சொல்ல போறா தன்னை பற்றி தான் சொல்ல போறா உம் எனது பெயர் குயின்சி நான் தரம் ரெண்டில் கல்வி கற்கிறேன் குயின்சி சொல்றா எனது பெயர் குயின்சிகா நாம் தரம் ரெண்டில் கல்வி கற்கிறேன் எனக்கு ஒரு தங்கையும் இரண்டு தம்பியும் இருக்கிறார்கள் எனக்கு அப்பம் நன்றாக பிடிக்கும் ஆனா இப்படி தன்னை பத்தி த உங்களை பற்றி நீங்கள் என்னவும் சொல்லிக் கொள்ளலாம் மற்றவருக்கு உங்களை பற்றி நீங்கள் என்னவும் சொல்லிக்கொள்ளலாம் அதுதான் சுயசரித அதுதான் என்ன சுயசரித இப்ப நாங்கள் இதுல பாருங்க ஒரு படம் இருக்கு என்ன என்ன படம் உங்களுக்கு தெரியுது ஓ பசு என்ன படம் பசு இப்ப இந்த பசு தன்னை பற்றி தான் சொல்ல போகுது உங்களுக்கு என்ன எனது பெயர் பசு நான் சாதுவான மிருகம் நான் சாதுவான மிருகம் நான் பால் தருவேன் அது சொல்லு நான் சாதுவான மிருகம் நான் பால் தருவேன் புல் மேவேன் கன்று ஈனுவேன் பாருங்கோ பக்கத்துல கன்று குட்டி இருக்கு ஓ கன்று ஈனுவேன் என்னை வீட்டில் வளர்ப்பார்கள் அது என்ன வீட்டுல வளர்ப்பார்கள் அப்ப இந்த பசு தன்னை பற்றி தான் சொல்லிருக்கு சரி இதை விட நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சத இந்த பசுவை பற்றி சொல்லுங்க ஓ பசு சாணம் தரும் நான் சாணம் தருவேன் என்று சொல்லுங்க பசு தன்னை பற்றி தான் கூறுவது நான் சாதுவான மிருகம் நான் மென்மையானது பசு எங்களுக்கு பசு எங்களுக்கு மென்மையானது பால் தருவேன் நான் புல் மேயுவேன் கன்று ஈனுவேன் என்னை வீட்டில் அன்பாக வளர்ப்பார்கள் என்ன அப்ப இப்ப பா இப்ப பசு தன்னை பற்றி தான் சொல்லிட்டுது இப்ப பாருங்கோ இதுல பசுவின் முகம் ஒன்று உங்களுக்கு தந்திருக்கு பசுவிட படத்தோட பக்கத்துல பசுவிட முகம் மூடிய நீங்கள் அணிந்து கொள்ளுறீங்க நீங்கள் இப்ப உங்களை பசுவாக பாவனை செய் நீங்கள்லாம் பசு அப்ப நீங்கள் இப்ப உங்களை பற்றி நீங்கள் சொல்ல போறீங்க என்ன என்ன ஓ நான் யார் நான் தான் பசு நான் தான் பசு நான் நான் சாதுவான மிருகம் ஓ அதான் அவ்வளவு நான் சாதுவான மிருகம் நான் பால் தருவேன் நான் பால் புல் மேவேன் ஓ அத நீங்க சொல்றீங்களே கன்று ஈனுவேன் வீட்டில் என்னை அன்பாக வளர்ப்பார்கள் வீட்டில் என்னை எல்லோரும் அன்பாக வளர்ப்பார்கள் இப்ப நீங்கள் உங்களை பசுவா பாவனை செய்து சொல்லி இருக்கிறீங்க பசு தன்னை பற்றி தான் சொல்லி இருக்கு உங்களுக்கு சொல்லி இருக்கு என்ன இனி அடுத்த படத்தை பார்ப்போம் சரி இதுல இப்ப உங்களுக்கு என்ன தெரியுது ஓ கிளி கிளிய படம் தெரியுது என்ன அப்ப இந்த கிளி தன்னை பத்தி தான் இன்னொருவருக்கு சொல்லுவது தன்னை பற்றி தான் இன்னொருவருக்கு சொல்லுவது அவக்கிளி என்ன சொல்லுது சொன்னா எனது நிறம் பஜ்ஜை எனது நிறம் பஜ்ஜை நான் மரப்பொந்தில் வாழ்வேன் பாருங்க நான் மரப்பொந்தில் வாழ்வேன் நான் பேச பழக்கினால் பேசுவேன் நான் பேச பழக்கினால் பேசுவேன் அப்ப கிளிய நாங்கள் பிடிச்சு பிடிச்சு அடைச்சு வச்சு வளர்க்கிறார்கள் அந்த கிளிக்கு பேச கற்றுக் கொடுத்தால் அது நன்றாக பேசும் நாங்க சொல்றதை திருப்பி சொல்லும் பேச பழக்கினால் பேசுவேன் பழங்களை விரும்பி உண்பேன் நான் எனக்கு இப்ப நான் பறந்து செல்லேற்க கண்ணில தெரிகிற பழங்கள் மாம்பழமா இருக்கட்டும் கொய்யா பழமா ஆயிருக்கிறதுக்கும் பலாப்பழமா இருக்கட்டும் இந்த பழங்களை காணேக்குள்ள அந்த பழங்களை நான் போய் கொத்தி படிவேன் நான் சாப்பிடுவேன் என்ன இதை விட வேறவும் சொல்லலாம் என்ன கிளிய பற்றி நீங்க வேற உங்களுக்கு தெரிஞ்சதையும் கத்துவேன் நான் கீ கி என்று கத்துவேன் இப்படி உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க சொல்லுறாது சரியோ அப்ப கிளி தன்னை பற்றி தான் கூறுவது சுயசரித அப்ப என்ன சொல்லுவது எனது நிறம் பச்சை நான் மரப்பொந்தில் வாழ்கிறேன் நான் பேச பழக்கினால் பேசுவேன் பழங்களை விரும்பி உண்பேன் நான் பழங்களை விரும்பி உண்பேன் வேற நான் கீ கி என்று கத்துவேன் இப்படி கிளி தன்னை பற்றி தான் இன்னொரு கிளிக்கோ இல்லை உங்களுக்கோ சொல்லலாம் இப்ப உங்களுக்கு நான் அடுத்த பாருங்க கிளியின்ற ரெண்டு சோடி கிளி இருக்குது அடுத்த படத்துல பேருங்க இது கலரும் வேறையான கிளி ரெண்டு சோடி கிளி இருக்குது பக்கத்துல பக்கத்துல ரெண்டும் சிவப்பு கிளி இருக்குது இந்த சிவப்பு கிளின்ற முகம் உங்களுக்குள்ள நீங்கள் ரெண்டு பேர் போட்டு கொள்ளுறீங்கள் என்ன போட்டுக்கொண்டு நீங்கள் இப்ப உங்களை கிளியாக பாவனை செய்திருக்கிறீங்க நீங்கள் இப்ப உங்களோட பேர் கிளி உங்களோட பேர் இப்ப என்ன கிளி இந்த ரெண்டு பேர் நீங்க போட்டுக்கொள்றீங்க ஆர் ரெண்டு பேர் போட்டுக்கொள்றீங்க உங்களுக்கு விருப்பமான ரெண்டு பேர் இந்த முகம் மூடிய போட்டு நீங்கள் ரெண்டு பேரும் உரையாடுறது ஏன்னா ரெண்டு கிளியும் கதைக்கிறது ரெண்டு கிளியும் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுவது நாங்கள் இப்ப சொல்ல போறோம் ஏன்னா என்னது நிறம் சிவப்பு சிவப்பு கிளிதானே இருக்குது ஓ நான் மரப்பொந்தில் வாழ்வேன் என்ன நான் மரப்பொந்தில் தென்ன மரத்துல அந்த பொந்து அமைத்து கிளி இருக்கிறது என்ன பழைய பட்டு போன சின்ன மரங்கள்ல இருக்கும் நான் மரப்பொந்தில் வாழ்வேன் பேச பழகினால் பேசுவேன் நான் பழங்களை விரும்பி உண்பேன் நான் பழங்களை விரும்பி உண்பேன் இதை விட அஹ் நான் உல்லாசமாக வானத்தில் சுற்றி திரிவேன் நான் சுதந்திரமாக வானத்தில் பறந்து செல்வேன் இப்படி இந்த ரெண்டு கிளியும் உரையாடு சொல்லுறது ஒரு கிளி என்னை பற்றி மெத்த கிளிக்கு சொல்லுறது நீங்களே போட்டிருப்பீங்க இந்த முகம் மூடிய நீங்க ரெண்டு பேரும் ஒரே ஆடுறது முகம் மூடிய போட்டு ரெண்டு பேரும் உங்களை பற்றி நீங்கள் சொல்லுறது சரிதை சரியோ சரி அடுத்தது பார்ப்பமா சரி இதுல என்ன படம் வந்துருக்குன்னு நாங்கள் பார்ப்போம் இதுல என்ன படம் வந்திருக்குன்னு ஓ சொல்லுங்க இதுல என்ன படம் வந்திருக்கு சிங்கம் இப்ப இந்த சிங்கம் தன்னை பற்றி தான் சொல்ல போது உங்களுக்கு ஆனா தன்னை பத்தி தான் உங்களுக்கு இந்த சிங்கம் சொல்லப்போகுது யாருங்க இந்த சிங்கத்தின் படத்தை அப்ப அது சொல்லுதுராஜா நான் ஆறாம் தான் யாராம் ஓ நான் தான் காட்டு ராஜா நான் குகைகள் குகையில் வாழ்வேன் நான் குகையில வாழ்வேன் எல்லோரும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள் எல்லோரும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள் சொல்லி சிங்கம் என்ன தன்னை பற்றி தான் என்ன இந்த நான் தான் இந்த காட்டுக்கு ராஜான்னு சொல்லுவது தான் குகையில வாழ்வேன் என்று சொல்லுவது எல்லோரும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள் இதை நீங்கள் வாசிக்கு வாசியங்க தெரியுதுதானே ஓ வாசிங்கா ஓ நான் தான் காட்டு ராஜா நான் குகையில் வாழ்வேன் எல்லோரும் இப்ப அடுத்தத அடுத்த படத்தை பாருங்க இது என்ன இது ஓ நீங்கள் சிங்கத்தின் முகம் மூடி போட்டிருக்கிறீர்கள் என்ன சிங்கத்தின் முகம் மூடி போட்டு இப்ப நீங்கள் தான் சிங்கம் அப்ப நீங்கள் உங்களை சிங்கமாக பாவனை செய்து என்ன நீங்கள் சொல்ல போறீங்க நீங்கள் இப்ப சொல்ல தெரியுமா நான் தான் சிங்கராஜா நான் தான் சிங்கராஜா நான் காட்டில் வாழ்வேன் நான் காட்டில் வாழ்வேன் என்னவும் சொல்லலாமோ எனக்கு நான் மாமிச உணவுகளை உண்பேன் சிங்கம் என்னத்தை சாப்பிடும் நான் நான் மாமிச உணவுகளை உண்வேன் எல்லோரும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள் அதுன்னா வேற விலங்குகளை கண்டால் அது பிடிச்சு சாப்பிடும் அப்ப அதால அந்த காட்டுல வாழற விலங்குகள் எல்லாத்துக்கும் பயம் எல்லோரும் என்னை கண்டால் அஞ்சுவார்கள் நான் குகையில் வாழ்வேன் நான் எங்க வாழ்வேன் ஓ நான் குகையில் வாழ்வேன் என்று சொல்லி நீங்கள் இப்ப உங்களை சிங்கமாக பாவனை செய்து இந்த முகமூடியை போட்டு சிங்கம் மாதிரி பண்ணி என்ன சிங்கம் மாதிரி நடித்து நீங்க சொல்லுறாது உம் அப்ப அடுத்த அடுத்தது பாருங்க சரி அடுத்தது என்ன தெரியுது உங்களுக்கு ஓ என்ன படம் இருக்குது குரங்கு என்ன அப்ப குரங்கு இப்ப தன்னை பற்றி தான் சொல்ல போறார் தன்னை பற்றி இந்த குரங்கு தான் சொல்ல போற நீங்க வடிவா கேளுங்க அதுக்கு பிறகு முகம் மூடிய போட்டு நீங்கள் குரங்கு மாறி பாவனை செய்து உங்களை குரங்கு மாறி நினைத்து நீங்க சொல்லணும் சரி இந்த படத்தை ஓ குரங்கு குரங்கு சொல்லுவது உங்களுக்கு தன்னை பற்றி நான் மரத்துக்கு மரம் தாவுவேன் நான் மரத்துக்கு மரம் தாவுவேன் இலைகள் இலைகள் பழங்களை விரும்பி உண் குட்டிகளுக்கு பால் ஊட்டுவேன் சரியோ இப்ப குரங்கு தன்னை இவ்வளவு சொல்லிருக்கு என்ன சொல்லியிருக்கு ஓ தான் மரத்துக்கு மரம் தாவுவேன் நல்ல ஒரு மரத்திலே இருந்து இன்னொரு மரத்துக்கு நல்லா பாய்வேன் இலைகள் பழங்களை விரும்பி உண்பேன் நான் ஒரு இடத்துல என்ன இலைகள் நல்ல என்ன இல்லை வடிவம் நல்லா சாப்பிடும் உங்களோட விட பப்பாசி மரம் எல்லாத்தையும் வட்டியும் இருக்குல்லோ ஓ அப்ப நான் அந்த இந்த பப்பாசி மரத்து இல்லையா இல்லையே கண்டா சரி அந்த இந்த இல்ல பழங்களை விரும்பி உண்பேன் குட்டிக்கு என்ன என்னுடைய குட்டிகளுக்கு நான் பால் ஊட்டுவேன் குட்டிக்கு பால் ஊட்டி மிக அன்பாக அணைத்து வச்சிருக்கும் இந்த குரங்கு ஏன்னா குட்டிக்கு பால் ஊட்டி மிக அன்பாக அணைத்து வச்சிருக்கும் இந்த படத்துல பாருங்க ஒரு குட்டி ஒரு சின்ன குட்டி குரங்கு தாயில பால் குடிச்சு கொண்டு இருக்குது ஏன்னா இருக்க கட்டி பிடிச்சு கொண்டு பால் குடிச்சு கொண்டு இருக்குது அப்ப குரங்கு தன்னை பத்தி தான் சொல்லி நான் மரத்துக்கு மரம் தாவுவேன் இலைகள் பழங்களை விரும்பி உண்பேன் குட்டிகளுக்கு பால் ஊட்டுவேன் இது குரங்கு தன்னை பற்றி தான் சொல்றது சுயபரித என அது சொல்லி இருக்கு சரி அடுத்த பாருங்க இனி அடுத்த பாருங்க இதுல குரங்கின்ற முகம் மூடிய நீங்கள் ஒரு ஆள் அணிந்திருக்கிறீங்க ஏன்னா இப்ப உங்களோட முகத்துல உங்கள் எல்லோருடைய முகத்திலையும் குரங்கின்ற முகம் மூடிய நீங்கள் போட்டுருவீங்க இப்ப உங்களுக்கு இப்ப நீங்கள் உங்களை குரங்கு மாதிரி பாவனை செய்து நீங்க கதைக்க போறீங்க இப்ப உங்களை நீங்க குரங்கு மாதிரி பாவனை செய்து என்ன எல்லாரும் இப்ப குரங்கு அப்ப இனி உங்களை பத்தி சொல்லுங்க நீங்கள் குரங்கு என்று பாவிச்சு ஓ நான் மரத்துக்கு மரம் தாவுவேன் சொல்றீங்க நான் மரத்துக்கு மரம் தாவுவேன் குரங்கு மாதிரி நடித்து சொல்லுங்க இலைகள் பழங்களை விரும்பி உண்பேன் இலைகள் பழங்களை விரும்பி உண்பேன் குட்டிகளுக்கு பாலூட்டி மகிழ்வேன் குட்டிகளுக்கு பாலூட்டி மகிழ்வேன் இதை விட நான் சேட்டைகள் பல செய்வேன் குரங்கு நிறைய சேட்டை செய்யும் இந்த குரங்கு சேட்டை என்று சொல்லுவோம் குரங்கு சேட்டை செய்யக்கூடாது நீங்க நாங்கள் இப்ப குரங்கை பார்த்து நாங்கள் நாங்கள் பல்ல ஈயன்றால் அது உங்களை பார்த்து நாங்கள் கல் எடுத்து எறிஞ்சா அது திருப்பி ஏதோ தன்னை கையில அகப்படுற பொருள் எடுத்து எங்களுக்கு எரியும் அப்ப சேட்டை செய்யறாது என்ன நாங்கள் செய்யறதை திருப்பி செய்யும் சரியோ அப்ப இப்ப நீங்கள போட்டு உங்களை குரங்கு மாதிரி பாவனை செய்து சரி என்ன நீங்க சொல்லுறீங்க நான் மரத்துக்கு மரம் தாவுவேன் இலைகள் பழங்களை விரும்பி உண்பேன் குட்டிகளுக்கு பால் ஊட்டுவேன் சேட்டைகள் பல செய்வேன் என்ன இது உங்களோட வீடுகளுக்கு வீடுகளுக்கு அடிக்கடி வந்து போறவர் இவரை நீங்கள் காணவீங்க நல்லா எங்களோட வீட்டை எல்லாம் இப்ப வந்து போயிருப்பார ஓ அப்ப குரங்கு தன்னை பற்றி தான் சொல்லுவதுதான் சுயசரித சரியோ இனி குரங்கு தன்னை பற்றி தான் சொன்ன பிறகு அடுத்தத பாப்போம் சரி இவ்வளவு நேரம் உம் விலங்கையும் என்ன விலங்கையும் பறவையும் பாத்து இப்ப எங்களுக்கு விருப்பமான ஒன் ஒரு இந்த பொருள் இருக்குது என்ன இந்த இது ஓ வாழைப்பழம் என்ன இது வாழைப்பழம் பற்றி தான் சொல்லு சொல்ல போற வாழைப்பழம் தன்னை பற்றி தான் கூறுவது மற்றவர்களுக்கு கூறுறது மற்றவர்களுக்கு சொல்லுறது தெரியோ வாழைப்பழம் என்ன சொல்லும் ஓ அந்த வாழைப்பழம் சொல்லு நான் தான் வாழைப்பழம் நான் தான் வாழைப்பழம் முக்கணிகளில் நானும் ஒருவன் என்ன முக்கணிகள் என்று சொன்னா பிள்ளைகள் மூன்று கனிகள் என்ன மாம்மா பலா வாழை மாம்பழம் பலாப்பழம் வாழைப்பழம் இந்த முக்கணிகள்ல நானும் ஒருவன் ஏழைகளின் அப்பிள் என என்னை புகழ்வார்கள் இந்த வாழைப்பழத்தை சொல்றது ஏழைகளின் அப்பிள் என என்னை புகழ்வார்கள் அப்ப எல்லாரும் இந்த வாழைப்பழத்தை இலகுவாக வேண்டி சாப்பிடக்கூடியதா இருக்கும் கொஞ்ச காசுக்கு நாங்கள் இத வேண்டி சாப்பிட சாப்பிடக்கூடியதா இருக்கும் அத அதனாலதான் ஏழைகளின் அப்பிள் என நினைப்பு கொள்வார்கள் உயிர் சத்துக்கள் நிறைந்தவன் உயிர் சத்துக்கள் நிறைந்தவன் அப்ப வாழைப்பழம் சொல்லுவது தன்னை பற்றி தான் சொல்லுவது உங்களுக்கு இப்ப சொல்லி இருக்குது நான் தான் வாழைப்பழம் முக்கணிகளில் நானும் ஒருவன் ஏழைகளின் நட்பு என என்னை புகழ்வார்கள் உயிர் சத்துக்கள் நிறைந்தவன் உயிர் சத்துக்கள் நிறைந்தவன் என்று சொல்லி வாழப்பழம் தன்னை பற்றி தான் சொல்லிருக்கு இப்ப நீங்கள் வாழைப்பழத்தின் முகம் மூடிய உங்களுக்கு தரப்போறன் என்ன வாழப்பழத்தின் முகம் மூடிய நான் உங்களுக்கு தரப்போறன் நீங்கள் இப்ப உங்களை வாழப்பழமாக கருதி நீங்கள் இப்ப என்ன உங்களோட இப்ப வாழைப்பழம் என்று கொண்டு உங்களோட வாழைப்பழமாக பாவனை செய்து நீங்கள் வாழைப்பழத்தை நாங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுற பழம் தானே அப்ப உங்களுக்கு வாழைப்பழத்தை தெரிந்தத வாழைப்பழத்தை பற்றி தெரிந்ததை நீங்க சொல்லலாம் ஏன்னா என்ன சொல்ல போறீங்க சரி இப்ப பாருங்க ஏன்னா வாழைப்பழத்தின முகம் மூடி போட்டுட்டீங்க இப்ப நீங்கள் வாழைப்பழம் கதைக்கிறீங்கள் ஓ என்ன நான் மஞ்சள் நிறம் உடையவன் நான் மஞ்சள் நிறம் உடையவன் வாழைப்பழத்துல பல இனங்கள் இருக்குது என்ன கப்பல் வாழைப்பழம் இரத வாழைப்பழம் செவ்வாழைப்பழம்ன்ற கன இனங்கள் இருக்குது அதுல நீங்கள் நீங்க இந்த மஞ்சள் வாழைப்பழம் என்ன நான் தான் நான் மஞ்சள் நிறமுடையவன் ஏழைகளின் நண்பன் நீங்க சொல்லு நான் ஏழைகள நண்பன் எல்லாரும் என்ன மிக இலகுவாக கொஞ்ச காசுல நிறைய வேண்டி நாங்க நல்லா சாப்பிடலாம் முக்கணிகளில் நானும் ஒருவன் முக்கணிகளில் நானும் ஒருவன் எல்லோரும் என்னை விரும்பி உண்பார்கள் எல்லோரும் என்னை விரும்பி உண்பார்கள் உயிர் சத்துக்கள் நிறைந்தவன் அல்ல உயிர் சத்துக்கள் நிறைந்தவன் என்று சொல்லி இந்த முகம் மூடியை போட்டுக்கொண்டு நீங்கள் சொல்றீங்கள் என்ன நான் மஞ்சள் நிறமுடையவன் நான் ஏழைகளின் அப்பிள் ஆஹ் ஏழைகளின் நற்பிலிருந்து எல்லோரும் என்னை அழைப்பார்கள் முக்கணிகளில் நானும் ஒருவன் எல்லோரும் என்னை விரும்பி உண்பார்கள் உயிர்ச்சத்துக்கள் நிறைந்தவன் இவ்வளவும் காணும் ஏன்னா மூன்று வசனம் காணும் உங்களுக்கு சரியோ இப்ப வாழைப்பழம் வா நீங்க வாழைப்பழமாக பாவனை செய்து சொல்லிட்டீங்க இனி அடுத்தத நாங்கள் அடுத்த பார்ப்போம் அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பார்த்தது என்ன எங்களை பற்றி நாங்கள் கூறுவது எங்களை பற்றி நாங்கள் கூறுவது அப்ப என்னென்ன பாத்தனாங்கள் ஓ பசு பாத்தனாங்கள் என்ன கிளி பாத்தனாங்கள் குரங்கு பார்த்தனாங்கள் சிங்கம் தன்னை பற்றி தான் சொன்னது பார்த்தனாங்கள் பாலைப்பழம் தன்னை பற்றி தான் சொல்றது பார்த்தினாங்கள் பார்த்து அது மிருகங்களும் தாங்கள் சொன்னவே நாங்கள் முகம் மூடியையும் போட்டு இதை என்ன முகம் போட்டு நாங்கள் அதுவாக பாவனை செய்து நாங்கள் அதை பற்றி பாத்துருக்கிறோம் இப்ப நீங்கள் என்ன செய்ய வேணுமென்னு சொன்னா நாங்கள் இப்ப வீட்டுல இருக்கிறபடியா நீங்கள் எல்லாரும் முகம் மூடி ஒன் ஒன்றை உங்களுக்கு விருப்பமான முகம் மூடி ஒன்றை செய்து வச்சு கொள்ளுங்க சரியோ நீங்க இது மட்டும் இது இந்த முகம் மூடிதான் செய்யணும் இல்ல இதை விட மாதுளம் பழத்தை பற்றி சொல்லலாம் ஏன்னா அன்னாசி பழம் தன்னை பற்றி கூற சொல்லலாம் அன்னாசி பழம் அர்த்தம் சொல்லலாம் முயல் தன்னை பற்றி தான் கூறுவதாக நீங்கள் முயல் இந்த முகம் மூடி செய்யலாம் முய முயல் தன்னை பற்றி தான் சொல்வதாக இருக்கலாம் ஆஹ் இல்லாவிட்ட உங்களுக்கு என்ன விருப்பமோ ஒரு மரம் ஏன்னா ஒரு மரத்தின் முகம் மூடிய செய்தால் மரம் தன்னை பற்றி தான் சொல்வதா இருக்கலாம் இப்படி நீங்கள் எல்லோரும் இப்ப வீட்டுல இருந்து இருந்து உங்களோட வீட்டுல உள்ள சகோதரர்களுடைய உதவியோடு ஒவ்வொரு முகம் மூடிய செய்து எனக்கு அடுத்த வகுப்புல நீங்கள் முகம் மூடியோடு இந்த வகுப்பறையில இருக்க வேணும் இருந்து உங்களுக்கு விருப்பமான முகம் மூடியை நீங்கள் போட்டு கொண்டு அந்த முகம் என்ற முகம் மூடி போட்டால் உங்களை நீங்கள் முயலாக பாவனை செய்து முயல் கதைக்கிற மாதிரி முயல் தன்னை பற்றி கூறுவதை கூறுறது நீங்க சொல்லணும் முயல் மாதிரி உங்களை பாவனை செய்து சொல்லுங்க ஏன்னா எல்லா உம் தான் உங்களுக்கு விருப்பம் விருப்பம்னா மாதுளம்பழத்தின் முகம் மூடியை போட்டுக்கொண்டு மாதுளம்பழம் பேசுறது சொல்றத சொல்லலாம் சரியோ அப்ப அத செய்வோம் அதோட நாங்கள் இந்த பாடத்தை தனித்தனிய வாசிக்கவும் பழகுவோம் ஏன்னா தனித்தனிய நாங்கள் வாசிக்கவும் நீங்கள் வாசித்தும் எனக்கு காட்ட வேணும் சரியோ ஓ இன்றைக்கு நாங்கள் இத்தோட ஆஹ் தமிழ் பாடத்தை நிறைவு செய்து நாளையாண் வகுப்புல அடுத்த பாடத்தை நாங்கள் பார்ப்போமா பின்னா பிள்ளை சரி